ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சேமியா வச்சு ஒரு சூப்பரான குஸ்கா ரெசிபி தான் நாம் பார்க்க போகிறோம். என்னடா சேமியாவில் போய் குஸ்கா எப்படி செய்வாங்கன்னு பார்க்காதீங்க. இந்த லாக்டவுன் நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக ஆனால் சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் சேமியா இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைடிஷாக வந்து நீங்கள் குருமா ஏதாவது வச்சு சாப்பிட்லாம், அல்லது நீங்கள் வெறுமனாய் கூட நீங்கள் சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேமியா குஸ்கா செய்கிறதுக்கு நான் 3 பக்கெட் அணில் சேமியா எடுத்துருக்கிறேன். நீங்கள் என்ன பிராண்டு வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கும். இது 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இந்த ஆயில் வரும். ஆயில் நல்லா மிதமான சூடு வரும்பொழுது 2 பிரியாணி இலை இது கூட சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காய் நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. ஏலக்காயை நல்லா இடித்து சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். 8-10 கிராம்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா பொரிய விடுங்க. இது பொரிஞ்சதும் 1 பெரிய வெங்காயம் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கலாம். அதுக்கப்புறமா நான் கேரட் பீன்ஸ் வந்து ரொம்ப பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துருக்கேன். நீங்கள் கேரட் பீன்ஸ் வந்து சேர்க்கணுன்னா சேர்க்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. இது கூட காய்கறிகளில் கேரட் பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சைப்பட்டாணி இந்த மாதிரி காய்கள்லாம் சேர்க்கறதுனா சேருங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து காயோடு சாப்பிட்டா கொஞ்சம் சத்தாக இருக்கும். அதனால் நான் காய் இது கூட ஆட் பண்ணியிருக்கிறேன். காய் போட்டு 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா தக்காளி, 1 தக்காளி இது கூட நல்லா சன்னமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை போட்டு ரொம்ப அதிக நேரம் வதக்க தேவையில்லை, சும்மா லைட்டாக வதக்கினா போகிறோம். இதுக்கப்புறமா நீங்கள் தேவைப்பட்ட கரம் மசாலோ அல்லது சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து குருமாவோட சாப்பிட்றதுன்றதுனால நான் வந்து சில்லி பவுடரு கரம் மசாலாம் ஆட் பண்ணல. அவ்வளோதாங்க, இப்போ எல்லாம் வதக்கியாச்சு. இது கூட தேங்காய் பால் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். நல்லா பெரிய தேங்காவாக இருக்கிறதுனால நான் 1 தேங்காய் போட்டிருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 2 தேங்காய் கூட சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம தேங்காய் பாலில் செய்யும்போது. இந்த சேமியாவுக்கு தேவையான தண்ணியை வந்து நான் மொத்தமாகவே நல்லா வெது வெதுன்னு காய வச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவில் அப்படியே ஊற்றிட்டு நான் இப்போ அதை நான் வடிகட்டி நான் வச்சுருக்கிறேன். சேமியாவிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணியோட அளவு போட்டிருப்பாங்க. பாக்கெட்டில் எழுதுனதோட 1 பங்கு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க தண்ணி, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து 400 ml சேர்க்க சொல்லியிருக்காங்க. நான் வந்து 300 ml மட்டும் நான் சேர்க்குறேன். 1 பாக்கெட்டுக்கு 300 ml, 3 பாக்கெட்டுக்கு 900 ml நான் ஊற்றிருக்கேன். இப்போ தேங்காய் பால் 1 கொதி வந்த உடனே நம்ம இப்போ சேமியாவை சேர்த்துக்கணும். ரொம்ப கொதி விடாதீங்க. 1 கொதி வந்த உடனே இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கரண்டி வச்சு மெதுவாக கிளறி விடுங்க. நல்லா பூ மாதிரி இது நல்லா கொலக்கொலன்னெலாம் ஆகாது. எல்லா பக்கமும் கிளறி விட்டதுக்கப்புறமா அடுப்பு வந்து சிம்மிலே இருக்கட்டும். இப்போ ஒரு மூடி போட்டுட்டு கரெக்டாக 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க. 2 நிமிஷத்துக்கப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சேமியா வந்து ரெடியாக இருக்கும். நம்மளோட சூப்பரான சேமியா குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் குருமா வச்சு சாப்பிட்லாம், அல்லது சிக்கன் மட்டன் குழம்பு இருந்தாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் குருமா இல்லாட்டினாலும் அப்படியே வெறும் சேமியாவே சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேமியா குஸ்கா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லோரும் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கண்டிப்பாக நம்மளுக்காகவும் இந்த உலக மக்களுக்காகவும் 1-2 நிமிஷம் அல்லது 1 நிமிஷம் எல்லாருக்காகவுமே கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கோங்க.